அந்த நிற்கும் போதே அந்த சிங்கத்தோட தோரணம் இருக்கும். கட்டி போடக்கூடாதுங்கிறது எங்களோட ஒரு ஆப்ஷன் ப்ரோ. இதில் அது ஒரு டிஃப்ரெண்ட் கலருங்க, கொஞ்சம் ரேர் கலர். நீங்க ஆடு மாடு வளர்க்குற மாதிரி நாய் வளர்ப்பு கிடையாது, ஏன்னா ஆக்சுவலி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கேள்வி கேட்கறது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இது வந்து லாங் கோட்ல ஒரு வேரியன்ட் ப்ரோ. மூஞ்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேனா இருக்கும். நம்ம டாக்ஸ் எல்லாமே பிளாக் ஃபேஸ்ல இருக்கும். இது வந்து மூஞ்சி பாத்தீங்கன்னா டேனா இருக்கும். டாக் ஹைட்டும் ஜாஸ்தியா இருக்கும், நல்ல ஹைப்பர் டாக். இதெல்லாம் இது ஷெப்பர்டோட இன்னொரு கோட் வேரியன்ட். கால் பாத்தீங்கன்னா நாலு காலும் பேரலா இருக்கும். டைசன் குட் பாய், குட் பாய். மாலும் பயங்கர நீளமா வளர்ற குட் பாய். அந்த நிக்கும் போதே அந்த சிங்கத்தோட தோரணம் இருக்கும். இது நைட் டைம் எல்லாமே செல்டர் போயிருமா இல்ல வெளியில ஓபன் டைப்லயே? இல்ல இல்ல ப்ரோ, எல்லாத்துக்குமே தனித்தனி கேஜஸ், தனித்தனி ஃபேன்ஸ் இருக்கு. தனித்தனியா அதுக்கு வாட்டர் பவுல் எல்லாமே தனித்தனி. ஓகே, இல்ல இப்ப வீட்டுல வளர்ப்பாங்களா? அவங்க சில நேரம் அப்படியே வெளியில கட்டி போடுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. கட்டி போடக்கூடாதுங்கிறது எங்களோட ஒரு ஆப்ஷன் ப்ரோ. டாக் நாங்க பாருங்க, இப்ப எல்லாம் லீஸ்ல இது புதுசு. ஓகே, நம்ம வீடியோக்கு நிக்கிறனால லீஸ் போடுறோம். ஓகே, இல்லைனா லீஸ்லெஸ்ஸா தான் இருக்கும். ஓகே, ஒன்னா கேஜ் குள்ள இருக்கும், இல்ல பெரிய பிளே ஃபென்ஸ் மாதிரி இருக்கு நம்ம கிட்ட, அதுக்குள்ள இருக்கும். அவ்வளவுதான். ஷெப்பர்ட்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வெரைட்டி காட்டணும். ஆமா பிரதர், அதுல அதுல வெரைட்டி இல்லாததுல அது ஒரு டிஃபரண்ட் கலருங்க. கம் கொஞ்சம் ரேர் கலர். ஆமா பயப்படாதீங்க, ஒன்னும் இவன் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் கோட். ஓகே, அந்த ஹேர் நல்லா பொஸ் பொஸ்னு சிங்க மாதிரி பாத்தீங்களா? இதே வந்து அந்த பெல்ஜியம் மலினோ பாத்திருக்கீங்களா? எஸ் ஆமா, அவனை விட கொஞ்சம் கோட் அதிகமா இருக்கிறது, மீடியம் கோட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு பகல் பகல் இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ப்ரோ, நம்மளது மியூஸ் ஒரு சில டாக்ஸ் வந்து டாமினேட் பண்ணும். அவ ஃபீமேல் ப்ரோ. ஓகே, இவ மேல். ஓகே, அது மேலா இருக்கா? இந்த மேல நீங்க கொஞ்சம் டிஃபரெண்டா பாத்துப்பீங்க. ஓகே, புரியுது. வேற எது கிடையாது. இது ரெண்டுக்கும் உள்ள ஸ்பெஷல் என்ன ப்ரோ? இவன் வந்து ஆங்கிலேஷன் இருக்கு. ஓகே, அதாவது நாய்க்கு வந்து ஒரு டைப் இருக்கும், டாக்ஸ்க்கு வந்து ஒரு ஆங்கிலேஷன் டைப். ஓகே, இவன் ப்ராப்பர் பக்கா ஆங்கிலேஷன் டைப், மீடியம் கோட். அவன் கொஞ்சம் ஒர்க்கிங் டாக், ஒர்க்கிங் பாத்தீங்கன்னா அதே ஹைட்டுக்கு இருக்கா? எப்பவுமே ஆணை விட பெண் வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகே, எல்லா இதுலயுமே, மனுஷங்களும் சரி அதை விட இதை விட அவ பெருசுன்னா அவளோட ஸ்டாண்டர்ட் வேற. ஓகே, நாலு கால் பேரலா இருக்கும், டாக் ஹைட்டா இருக்கும். இவன் மேல அளவுக்கு அந்த அந்த டாக் வந்து பெருசு. இதோட மேல் ரிலேட்டட் இன்னும் ஹைட்டா இருக்கும். பண்ணலாம். ஆனா சில அதை எப்படி மெயின்டைன் பண்ற சில விஷயங்கள் தெரியும். ரொம்ப கட்டி எல்லாம் போட்டு அவனுக்கு அவனுக்கான தேவையான ஆம்பியன்ஸ் நீங்க குடுக்கல அப்படின்னா ரொம்ப டஃப்பான டாகா நீங்க பாப்பீங்க அவனுக்கு. நம்ம கிட்டயே நீங்க வந்து அவனுக்கான ஸ்பேஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டாக் நீங்க எங்கேயும் உங்களுக்கு எந்த பிரீட்லயுமே உங்களால பார்க்க முடியாது. அதுதான் விஷயம். நாங்க ஏன்னா மல்டிபிள் பிரீட்ஸ் வச்சிருக்கோம். ஓகே, நாங்க மல்டிபிள் பிரீட்ஸ் கூட பழகுறோம். எங்களுக்கு அந்த மல்டிபிள் பிரீட்ஸோட குணாதிசயங்கள் எங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு பிரீட்ஸுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இருக்கிறதுல கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டான டாக் வந்து ஷெப்பர்ட்ஸ் தான். ஆக்சுவலி நாங்க சிலர் பாக்கும்போது சிலர் வந்து உங்ககிட்ட எப்படி மெடிசன் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி கேட்டு போயிருந்தாங்க. ஆமா ஆமா, சோ இது வந்து ரேண்டம். நம்ம வந்து மெடிசன்ஸ்ங்கிறது கிடையாது ப்ரோ, நம்ம டாக்டர்ஸ் கிடையாது. நம்ம வந்து நீங்க யூஸ் பண்றோம், நமக்கு நம்மளோட டாக்ஸுக்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றோம். தெரியாதவங்க வந்து மேபி கேட்டாங்கன்னா நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஃபீட் பண்றோம். உங்களோட அனுபவத்துல இருந்து அனுபவம் தான் இது. உண்மையிலேயே சொல்ல போனா நம்ம ஒரு 10 இயர்ஸ் தான் இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். நம்ம பார்த்து நம்ம வந்து இப்போ 10 இயர்ஸோட கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப லாங் ஜேர்னி தான். ஒரு ஒரு மாசம் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு கிளைமேட் மாறும் இல்லையா? அப்ப அந்த எல்லா கிளைமேட்டுக்கும் நாங்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்றோம். அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன ஒரு ரெமெடி பண்ணலாங்கிற ஒரு ரெஃபர் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகே, இப்ப ஆக்சுவலி நீங்க ஆடு மாடு வளர்க்குற மாதிரி நாய் வளர்ப்பு கிடையாது, ஏன்னா ஆக்சுவலி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கேள்வி கேட்கறது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா நிறைய கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் பெருசா நிறைய நார்ம்ஸ் இருக்கு. அதாவது இப்ப என்ன சொல்றதுன்னா, இப்போ பக்கத்து இப்ப நம்ம வீட்டுல டாக் இருக்கு, கத்திட்டு இருக்கோம், அவங்க வீட்டுல நாய் இருக்காது. சும்மா நாய் வாழ்வாளன்னு கத்திட்டே இருக்க சொல்லி ஒரு அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். அதே அவங்க வீட்டுல ஒரு நாய் கொடுத்தீங்க, ஏன்னா எவ்வளவு அழகா பழக்கிது பாத்தீங்களா அப்படின்னு சொல்றதுதான் புரியுது. இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அது நம்ம அதெல்லாம் நம்ம வீட்டுல ஒரு மெம்பரா பாக்கறோம். கண்டிப்பாக ஒரு டாக் இல்லாதப்போ அவங்க இருக்கிற மனநிலை வேற, ஒரு டாக் அவங்க கூட இருக்கும்போது இருக்கிற மனநிலை வந்து வேற. கவர்மெண்ட் குடுக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து டாக்ஸுக்கு ஒரு சர்டன் இடம் வேணும் ப்ரோ. இந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கணும் டாக்ஸ், அந்த மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் நார்ம்ஸ் இருக்கு. எல்லாரும் சர்டிபிகேஷன் வாங்கி அந்த மாதிரி வளர்க்கணும். சர்டிபிகேஷன்ங்கிறது நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு அத்தாரிட்டி பீப்புள்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். டாக் வந்து நல்ல
ஹெல்த்தியா இருக்கும். ஓகே, நம்ம டாக்ஸ் காட்டுறோம்னா எலும்பும் தொழுமா வீக்கா அந்த டாக போட்டு கஷ்டப்படுத்த கூடாது. ஓகே, டாக் வந்து ஃபுல்லி கண்டிஷன்டு அந்த மாதிரி இருக்கிற ஹெல்த்தியான இருக்கிற இடத்துல ரைஸ் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் நாம். ஓகே, மத்தபடிக்கு நாம்ஸ் எல்லாம் வந்து நம்ம நீட்டா நம்ம மெயின்டைன் பண்றது நம்ம தான்.